ஏய் ரேபா ரேபா ஏய் ஹாய் என்ன இந்த பக்கம் சும்மா உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதான் என் சைடு வந்தேன் அப்படின்னா டிவி ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா டி பை காட் கிரேட் எகுருது நிறைய வியூவர்ஸ் கிடைச்சிட்டாங்க ஏ வாழ்த்துக்கள் ஆமாம் என்ன இதுக்கு பார்க்க வந்த என் கெரியரில் எனக்கு ஒரு பிரேக் கிடைக்க மாட்டேங்குது நானும் விஸ்காம் முடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபி ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு பிரேக் வேணும் அதான் காட்ஸ்பல் டிவியில் நல்ல பர்சிஷன் கிடைச்சிருக்குல்ல இல்லை சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனோம் ஐ நீட் டு பி மோர் பாப்புலர் அண்ட் ஐ நீட் டு யூஸ் மை டேலண்ட் டிவி அது இட்ஸ் ஜஸ்ட் அ ஜாப் ஒர்க் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதில் கிடைக்கிது வேலை டைம் கிடைக்கலன்னா அதை விட்டுலாம் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைனில் போயிட்டேன்னு நினச்சேன் அது எப்படி ஃபுல்லாக போக முடியும் ஐ நீட் டு லுக் மை க்ரோத் உனக்கு டேரக்ட் தெரியும்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்சா அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு நான் பேசி பார்க்குறேனே அவர் எனக்கு டேரெக்டாக தெரியாது என் ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரியும் நான் வேணால் அவர்கிட்ட பேசுகிறேன் தேங்க்ஸ் டி ஆனால் நீ டேரெக்டாக அவரை மீட் பண்ணாத ஃபர்ஸ்ட் அவர் ஒய்ஃபை மீட் பண்ணு படத்தை டேரெக்ட் பண்ணுறது என்னமோ அவர் தான் ஆனால் அவரை டேரெக்ட் பண்ணுறது அவர் ஒய்ஃப் தான்

ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுதான் கேள்வி நம்மோட பேச லைனில் ஒருத்தர் காத்துட்ருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் ஹலோ சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம் நான் வேலைச்சர்லேருந்து பேசுகிறேன் மேடம் ம் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்ன மேடம் என் கருத்து என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறதில் முப்பது பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறோம் கடவுள் பத்து பர்சன்ட் கணக்கே சரியில்லையே மேடம் ம் நல்ல சிந்தனை நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம் பர்சன்டேஜ் கூட்டணும் மேடம் நம்ம புது ஜிஎஸ்டி டைத்து அதை நம்ம தான் முடிவு பண்ணோம் கால் பண்ணதுக்கு தேங்க் யூ சார் ஒரு அருமையான கருத்தும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டிக்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு சரி அடுத்த காலர் லைனில் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் ஹலோ சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்ன மேடம் சீசருக்குரியத சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுக்கணும்னு ஏசு சொன்னாரு நாம சீசருக்கு கரெக்டாக கொடுக்கணும் ஆனால் கடவுளுக்கு கரெக்டாக கொடுக்கறது இல்லைன்றது என்னோட கருத்து வாவ் நைஸ் அப்போ எங்க எப்போ எவ்வளவு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க ஒரு லிமிட்டு வச்சா அதில் மினிமம் கொடுக்குறோம் லிமிட்டே இல்லைனா எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி கடவுளுக்கும் அன்லிமிட்டெட் கிவிங் முக்கியம் ரொம்ப நல்ல சிந்தனை பைபிள் சொல்லுது மன மகிழ்ச்சியாய் கொடுங்கள் என்று இவர் சொல்றாரு அன்லிமிட்டடாக கொடுங்க அப்படின்னு நம்ம நிறைய ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த கேள்வியோட கடைசி நாள் நாளைக்கு அப்போது நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினரும் வருவார் அவர் யாருங்கிறது இப்போதைக்கு சர்ப்ரைஸ் ஓகே இந்த கேள்விக்கான பதில நீங்களும் சொல்லணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம் அன்டில் தென் ஸ்டே வித் ஜீசஸ் ஸ்டே சேஃப் வாமா நீந்தா லிசாவா ஆமாம்மா நான் தான் ஆ உட்கார்மா டொனால் சொல்லியிருந்தான் சார் ரெண்டு மூணு ப்ராஜெக்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு இருந்தாலும் நான் சார் சார்கிட்ட சொல்கிறேன் மேம் நான் விஸ்காம் முடிச்சிருக்கேன் யார்கிட்டையாவது வேலை செய்யணும் அப்படின்னா நான் பண்ணியிருக்கலாம் பட் சார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது தான் என்னோட ட்ரீம் அவரோட டேலண்ட் அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு டெய்லி ரெண்டு மூணு பேர் வராங்க சாரோட ஒர்க் பண்ணுன்றாங்க அதுதான் அவங்களோட கனவுங்கிறாங்க ஏதாவது ஆல்பம் ஏதாவது கையில் கொண்டு வந்திருக்கீங்களா நான் இந்த கார்டை கிட்ட கொடுத்துருங்க என்னோடய ப்ரொஃபைல் இதில் இருக்குது என்னோடய எல்லாம் ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்ஸும் இதில் இருக்குது ஐ மீன் டு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி சரிம்மா நான் இந்த கார்டு அவர்கிட்ட கொடுத்துட்றேன் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைன்னு சொல்லிடுறேன் சரியா எதுக்குமா இதெல்லாம் இல்லை மேம் இது சும்மா ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடையாது டிவி எங்கே எப்போ எவ்வளவு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வருவார் என்று சொல்லியிருந்தேன் அவர் வேற யாரும் இல்லை நம்ம பிரபல காட்ஸ்பெல் பிரீச்சர் ரெவரன் சார்ல்ஸ் அவர்கள் அவரோட நம்ம கடைசியாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சில காலர்களை பார்க்கலாம் ஹலோ காட்ஸ்பெல் டிவி வணக்கம் சார் நீங்க யார் பேசுறது வணக்கம் மேடம் நான் தக்கலையில இருந்து காட்சன் பேசுறேன் சொல்லுங்க நம்ம கடவுளுக்கு எங்கே எப்படி எவ்வளவு கொடுக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்தது தானே மேடம் அதனால இந்த கேள்வியே தப்பு நம்மள முழுசாவே கடவுளை கொடுத்துடணும் முழுசா கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் பறக்கும் போது நான் எதையும் எடுத்துட்டு வரல சாகும் எதையும் கொண்டு போற போறதில்லை யோபோ போல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவேன் அவர் கைவிட மாட்டார் மேடம் தேங்க்யூ சார் நம்ம காலர் ரொம்ப ஆப்டிமிஸ்டாக இருக்கார் இந்த பர்சன்டேஜ்லாம் வேணாம் முழுசாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் நம்ம அடுத்த காலர் பார்க்கலாம் சொல்லுங்கள் சார் உங்கள் கருத்து என்ன மேடம் இந்த கேள்வியே தப்பும் கணக்கு பார்க்காம கொடுக்குறதும் மிச்சம் வைக்காம கொடுக்கறதும் தான் ஏசு நம்மத்தில் எதிர்பார்க்கறது அதை எப்படி சொல்றீங்க ம் சொல்றேன் ஒரு பணக்கார இளைஞன் ஏசுவிடம் வந்து கேட்டப்போ உனக்கு உனக்குரியதை எல்லாவற்றையும் வெற்று ஏழைகளுக்கு சொல்லி சொன்னாரு எல்லான்னா முழுவதையும் விற்று கொடுக்க சொன்னாரு அதே போல் ஒரு ஏழை விதவை இரண்டு காசு காணிக்கப்பேட்டியில போட்டப்போ பாராட்டினார் பாராட்ட என்ன சொன்னாரு தனக்குதை முழுவதையும் போட்டால் அப்படின்னு சொல்லி கரெக்ட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லையே ம் பாசிபிள்னு நினைச்சா பாசிபிள் இல்லைன்னு நினைச்சா இல்ல பாசிபிள்னு நினைச்சவங்களால தான் இயேசுவோட இறைப்பணியை இன்னைக்கு உலகம் முழுது கொண்டு போக காரணமாக இருந்திருக்கிறாங்க அதுமுட்டல்ல பாசிபிள் நினைச்சவங்களால தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இவ்வளோ வலுவா இருக்க காரணமா வந்திருக்காங்க ரொம்ப நல்ல கருத்து சொன்னீங்க சார் थैंक நம்ம இந்த நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி Let us welcome our chief guest reverend charles அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் நிகழ்ச்சியில் இப்போ என்ன கேள்வி போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க அண்ட் வியூவர்ஸோட சேர்த்து நாங்களும் காத்துட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான கேள்வி எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதையை சொல்லலான்னு ஆசைப்படுறேன் எஸ் சார் ஒரு அழகான அருமையான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த மூணு பிள்ளைங்கள மூத்தவர் வந்து அப்பா என்ன சொன்னாலும் கேட்டு நல்ல பையனாகவே இருந்துட்டு இருந்தார் கடைசி ரெண்டு பசங்க இருந்தாங்களே அப்பாப்பா ரொம்ப மோசம் அவங்க பண்ணுற அயோக்கியத்தின மாதிரி யாருமே பண்ண முடியாது அவ்வளோ கேடு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் வீட்டுக்கு ஓடி வந்தான் சார் சார் சார்னு கூப்பிட்டான் இவருக்கு பயம் வந்துச்சு என்ன என்னன்னு கேட்டார் சார் வாங்க உங்கள் பையனை அங்கே கிராமத்தில் மரத்தடியில் கட்டி வச்சிருக்கிறாங்க என்னென்னு வந்து பாருங்கள் அப்படின்னு இவர் பதறி அடித்து அந்த மரத்தடியை நோக்கி வேகமாக ஓடினார் போய் அங்கே போய் பார்த்தா மொரட்டாட்டம் உள்ள நிறைய ஆட்கள் கூட்டம் கூடி அந்த ரெண்டு பையங்களையும் மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறதுக்கும் அவனை கொள்ளுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க இவருக்கு என்ன செய்யுதுன்னே புரியல அமைதியாக அவங்கள பார்த்தாரு அதில் ஒருத்தன் கேட்டான் யார் நீ அப்படின்னா நான் தான் அவங்களுடைய அப்பா அதுக்கு பிறகு தலைவன்ட்ட பார்த்து அவர் ஒரு சின்ன விஷயம் கேட்டார் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட அப்படின்னார் அவன் சொன்னான் சரி சரி எடுத்துக்கோ அப்படின்னா இவர் உடனே ஒருத்தனை கூப்பிட்டு நீ நேர வீட்டுக்கு போ அங்கே என் பையன் உட்காந்துருப்பான் அவனை நீ கூப்பிட்டு வா அப்படின்னாரு அந்த மூத்த மகன் அந்த இடத்துல ஓடி வந்தான் ஓடி வந்து பார்த்தா அவனுடைய தம்பியை ரெண்டும் மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க இது அந்த மோசமான கும்பல் தலைவனை பார்த்து சொன்னாரு ஐயா நான் ஒன்று செய்கிறேன் என்னுடைய மூத்த மகனை வந்து நீங்கள் எடுத்து கட்டி போய்ன்னு என்ன நாளும் செய்யுங்க தயவு செய்து அந்த ரெண்டு பசங்களையும் தயவு செய்து நீங்கள் விட்ருங்க அப்படின்னு சொன்னார் அவன்கிட்ட வாட் இஸ் திஸ் ஆர்லஸ் ஹோ கே ஃபாதர் டூ லைக் திஸ் நல்ல கேள்வி கேட்டே நீ இதுதான் கிறிஸ்தவம் கடவுள் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த பையனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி பலியாக கொடுத்தாரு பாவிகளாக இருக்கிற எல்லாருக்கும் மீட்பு வேணும்னு சொல்லி அவர் பலியாக கொடுத்தாரு அதுதான் கிறிஸ்தவம் அந்த தகப்பன் எப்படி செஞ்சாலும் அதே போல தான் பரம தகப்பன் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறாரு சார் ஐ திங்க் ஐ காட் யோ பாயிண்ட் கடவுள் எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா தன் மகனை முழுசாக கொடுத்தாரு ஒருவேளை நீ இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் அதுதான் நம்மளுடைய பெஞ்ச்மார்க் நம்மளுடைய அளவுகோலும் அதுதான் நம்மளை முழுசுமா கொடுக்கணும் நம்மளுடைய டேலண்ட் நம்மளுடைய டைம் நம்மளுடைய மணி எல்லாத்தையுமே கடவுளுக்குன்னு நீங்கள் முழுசாக கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஐ பவுல் கூட தட் இஸ் லிவிங் வேலையில் நம்ம கடவுளுக்கு முழுசா சரண்டர் பண்ண முடியாது அது டிஃப்ரெண்ட் இல்லையா நோ எல்லாத்துலேயும் கடவுளுக்கு நம்மளை முழுசாக கொடுக்கணும் ஆஸ்க் ஒன் கொஸ்டின் உங்களுக்கு திருமணம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க உங்கள் கணவன் வந்து உங்களிடத்தில் எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஃபிஃப்டி பெர்சன்ட் சிக்ஸ்டி பெர்சன்ட் அல்ல நைன்டி பர்சென்ட்டா அல்ல நைன்டி நைன் பெர்செண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும்னு நினைப்பீங்கள்ல அதே போல் தானே கணவனும் மனைவியிட்ட எதிர்பார்ப்பாங்க நாம் வந்து கடவுளோட மனவாட்டி அப்படின்னா நம்ம கடவுளுக்கு எத்தனை அளவு அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் தட் கிஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின் எதில் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்போவுமே இல்லையா தட்ஸ் வாட் வி ஷுட் டூ இன் அவர் லைஃப் வித் கிரைஸ்ட் ஆல்சோ அப்போ நம்ம ட்ரீம்ஸ் கரியர் கடவுள் பார்த்துக்கிறோருமா நல்லா பேசுறீங்க நீங்க ஒருவேளை உங்களுக்கு நல்லா பாடுற திறமை இருக்கலாம் நல்ல நடிக்கிற திறமை கூட இருக்கலாம் பட் ஐ டோன்ட் நோ ஆனால் உங்கள் தாழ்ந்துகள் எல்லாம் முழுவதுமாக நீங்கள் கடவுள் கொடுத்தீங்கன்னா கடவுள் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவாரு ஒருவேளை செய்தித்தாளில் வந்து உங்கள் பேர் முதல் பக்கத்தில் வராமல் இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய புக் ஆஃப் லைஃப்பில் உங்கள் பேர் நிச்சயமாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு ரியலி ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ சார் ஹலோ ரெபா டேரக்டர் சிடிஎஸ் வந்து என்னை பார்க்க வர சொல்லியிருந்தாரு பட் நான் போல ஐ திங்க் ஐ மேட் இட் டிசிஷன் நான் வந்து உங்ககிட்ட இவளுக்கு என்ன ஆச்சு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை நாம் வீணடிக்க கூடாது எல்லாவற்றையும் இறைவனின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாம் கடவுளின் அழைப்புக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார் அனைத்தையும் இழக்க துணிந்து தனது ஊரை விட்டே பயணமானார் தனது நூறாவது வயதில் தனக்கு கடவுள் கொடுத்த செல்ல மகன் ஈசாக்கை கூட இறைவன் கேட்டபோது சற்றும் தயங்காமல் பலியிட துணிந்தவர் அவர் அந்த அளவுக்கு இறைவனின் அழைப்புக்கு முழுதும் கட்டுப்பட்டவராகவும் இறைவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவராகவும் ஆபிரகாம் வாழ்ந்தார் அத்தகைய ஒரு மேலான வாழ்க்கை வாழ நாம் இறைவனின் அருளை நாடுவோம் நன்றி